நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 528வது பாகமாக நம்ம பார்க்க போகிறதும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராம சிவாலயம் தான். கிராம சிவாலயம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எனக்கு அந்த கிராம சிவாலயங்களை பற்றின நிறைய விஷயங்களை சொன்னது வந்து முகநூல் மூலிமா அறிமுகமான என்னுடைய உடன்பிறவாத சகோதரர் திரு கடம்பூர் விஜய் அவர்கள் தான். அவர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் சுற்றி அந்த கோவில்களை பற்றி முகநூலில் போட்டு நிறைய கோவில்களுக்கு அவர் எழுத்து மூலியமாக இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம்லாம் நடந்து சிறப்பாக இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அந்த அப்படி அவரால் எழுதப்பட்ட ஒரு ஆலயத்தை பற்றி தான் போன வருஷம் 2022 ஜனவரியில் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். அது போட்டு சில கோவில்களுக்கு அவர் வந்து அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு இல்லை திருப்பணிக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி போடுவார். அந்த மாதிரி போட்டபோது இந்த கோவிலுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். அதுக்கு காரணமாக அந்த கோவிலோட புராணத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு, நம்முடைய இந்து சமுதாயத்தில் இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனால் ஈர்க்கப்பட்டு அதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். இறைவன் அதுக்கு தானாகவே எனக்கு ஒரு வாய்ப்பினியம் கொடுத்து அதையும் விட அவரோட கருணை என்னென்னா, கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு அந்த மண்டலாபிஷேகம் காலத்திலேயே போய் தரிசனம் பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு அருளினர். சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க, ராமபிரான் அயோத்தியாவில் பிறந்தார். ஆனால் அவருடைய மனைவியான சீதாதேவியை இலங்கை ராவணேஸ்வரன் வந்து கடத்திட்டு போனதுனால இலங்கைக்கு சிறை எடுத்துட்டு போனபடியாக ராமர் தென்பகுதியிலையும் வந்து அவர் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்தார். தனுஷ்கோடியிலேருந்து பாலம் அமைச்சார். எல்லாம் நம்ம நம்மளுடைய ராமாயணத்தில் படிச்சிருக்கோம். இந்த ராமர் இந்த தென்பகுதியில் வந்தது இதுக்கு மட்டும்தானா? இல்லை, அவர் வந்து தன்னுடைய தந்தைக்கு தசரத மகாராஜாவுக்கு பித்ருக்கடனை நீக்கிறதுக்கும் திலத்தர்ப்பண உரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து செதலபதி அப்படின்னு அழைக்கக்கூடிய இடத்துல வந்து அவள் அப்பாவுக்கு திதி கொடுத்து மோட்சத்தை கொடுத்தாருங்கிறது அந்த கோவிலில் பின்னாடி சிலைகளாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை பற்றின ஒரு பதிவியம் நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். என்னுடைய முதல் பதிவே செதலபதியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த ராமர் வந்து அதுக்கப்புறமா ராம ராவண யுத்தம் நடந்ததுக்கப்புறமா ராமேஸ்வரத்துலேருந்து எப்படி நடந்து வரார், வரும்போது வர்ற பாதையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபநாச வட்டத்தில் 108 சிவாலயம்னு ஒரு ஆலயம், அந்த 108 சிவாலயம் அங்கிற இடத்துல வந்தபோது அவர் 2 அசுரர்கள் அவரை துரத்திட்டு வரா. ஏன்னா அவரை பிரம்மர்த்தி தோஷம் பிடிச்சின்றது இந்த ராம ராவண யுத்தத்தில் வதம் பண்ணினபடியாக. அதனால் அந்த இடத்துல திருப்பி வந்து பரிகார பூஜை பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே சீதாதேவி 106 சிவலிங்கங்களை பிடிச்சி வைக்கிறார். எல்லாமே மேற்கு பார்த்த சிவாலயம் அந்த கோவில். 106 சிவலிங்கமும் மேற்க பார்த்துருக்கு. ராமர் ஒரு லிங்கத்தை பிடிச்சி வைக்கிறார், ராமலிங்கேஸ்வரரா, அது ஒரு லிங்கம். அனுமார் காசியில் போயிட்டு எடுத்துன்னு வந்த லிங்கம் கோவிலுக்கு வெளியில் அனுமத்து லிங்கம் அப்படின்னு இருக்குது. அந்த கோவிலோட புராணத்தையும் நான் முன்னாடி ஒரு பதிவில் போட்டிருக்கேன். இப்படி ராமாயணத்தோடு தொடர்புடைய இந்த கோவில்கள் தென்னிந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு கோவிலும் ராமனோட பாதம் பட்ட கோவில்
அப்படிங்கிறது தான் இந்த கோவிலோட விசேஷம். இதை பற்றி தெரிஞ்ச உடனே போய் பார்க்கணும்னு நான் ஒரு அடி எடுத்து வச்சேன் பார்க்கணும்னு ஈசன் எனக்கு 10 அடி கிட்டக்க வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தார். இந்த கிராமம் எங்கே இருக்குது, இது ஒரு சின்ன கிராமம்தான், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னாக்க, இந்த கும்பகோணத்தில் வந்து நம்ம இந்த பாபநாசம் திருக்கருகாவூர் போகிற பாதையில் போனோம்னாக்க, அங்கே அந்த பாபநாசம் சாலையில் போகும்போதே வலத்த மங்கலம்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கிட்டேருந்து மேற்கு பார்த்து போகிற பாதையில் போயின்னு இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தூரத்தில் தேவராயப்பேட்டைன்னு ஒன்று இருக்குது. அந்த தேவராயப்பேட்டையிலேருந்து தெற்கு பகுதியில் போனோம்னா, தெற்க பார்த்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் இந்த கிராமம் வந்துடுறது. இந்த கிராமத்தை இன்னைக்கு ஜனங்கள் வந்து பொம்மாநல்லூர் அப்படின்னும் அப்புறமா பொன்மாசநல்லூர் அப்படின்னும் சொல்கிறார். இது மருவி போயிடுது, ஆனால் நிஜமான பேர் என்னன்னு கேட்டல்னாக்க பொன்மான் மேய்ந்த நல்லூர் அப்படிங்கிறது தான் இது. பொன்மானை பற்றி நம்ம ராமாயணத்தில் படிச்சிருக்கோம். மாரீசனுங்கிற அரக்கன் பொன்மானா வேடமிட்டு சீதையை எதிர்க்க வர, அப்போ சீதை வந்து ராமரை பார்த்து எனக்கு இந்த மானை பிடிச்சி தாங்கும்னு சொல்லி கேட்குறா. அவர் ராமரும் சீதைக்கு காவலாக லக்ஷ்மணரை விட்டுட்டு போய் மானை தேடிட்டு போகிறார். இந்த பொன்மான், அந்த மாரீசனாக இருந்த பொன்மான் மேய்ந்த நல்லூர் இந்த நல்லூர்ங்கிற ஊர். அப்போது ராமர் அந்த பொன்மானை தேடிட்டு இந்த கிராமத்தில் ராமரோட பாதம் பட்ட இடம்ங்கும்போது எவ்வளவு புனிதமானதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த பொன்மான் மேய்ந்த நல்லூருங்கிறது தான் இன்னைக்கு பொம்மாநல்லூர் பொன்மாச நல்லூர் அப்படின்னு மாறிடுத்துங்கிறது ரொம்ப வேதனைக்கு உண்டான விஷயம். இந்த ஊரில் நடு பகுதியில் பார்த்தோன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளம் வந்து தாமரப்பூவோட நிறைஞ்சு, பெரிய குளம்னா பெருசு. அந்த குளத்தோட கரையில் கிழக்க பார்த்து இந்த சிவாலயம் இருந்திருக்கு, காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதர் கோவில். அந்த கோவில் சேதலம் அடைஞ்சு போனதுக்கப்புறமா அந்த சுவாமி அம்பாள், அதாவது காசி விசாலாட்சி, காசி விஸ்வநாதர், நந்தி, பைரவர், சண்டேஸ்வரர் இவ எல்லாரையும் எடுத்து ஒரு சின்ன தகர கொட்டகையை போட்டு அந்த கொட்டகையில் வச்சு அவள் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஊர் ஜனங்களோட முயற்சி, அதை தவிர இந்த அரண் பணி குழுன்னு சொல்லிட்டு அறக்கட்டளைன்னு ஒருத்தர் ஒரு குரூப் இருக்குது. நான் இனி வரைக்கும் அவளை நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவள் நிறைய கிராம சிவாலயங்களுக்கு உதவி பண்ணுறாங்கிறது மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அரண் பணி அறக்கட்டளையினர் சேர்ந்து இந்த கோவிலை வந்து திருப்பணி பண்ணி கும்பாபிஷேக லெவலுக்கு கொண்டு வந்து விட்டா அப்படின்னு தெரிய வந்தது. சுவாமி வந்து கிழக்க பார்த்து இருக்கிற சுவாமி, அம்பாள் வந்து தெற்க பார்த்து இருக்கா. இந்த கோவிலில் அதை தவிர நம்மளால் வந்து பைரவர், சூரியர், சூரியன், சந்திரன், அப்புறமா நவகிரகங்கள், சண்டேஸ்வரர், பைரவர், இந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி நந்தி பகவான் எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாக, சின்ன ஊராக இருந்தாலும் சின்ன கோவிலாக இருந்தாலும் அழகாக பண்ணி, நான் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா போனபோது தரிசனம் பார்க்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். இப்போ இந்த கோவிலை சுற்றி வர இருக்கிற இடங்களுக்கும் இந்த ராமன் சீதையோட சம்பந்தப்பட்டு ராமாயணத்தோட தொடர்புடைய கோவில்களாகவே இந்த பக்கத்தில் இருக்குங்கிறது இன்னும் நமக்கு இங்கே ராமாயணம்ங்கிறது ராமர் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறத நமக்கு பறைச்சாட்டக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு புஸ்தகத்துலேயும் வாசித்தேன். அதுக்கப்புறமா இந்த திரு கடம்பூர் விஜய் அவர்களோட எழுத்துலேயும் வாசித்தேன். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்கள்லாம் பார்த்தோன்னாக்கா மாதகரம்,
மாதாகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த மாதாகரம்ங்கிற ஊர் உண்மையான பேர் என்னன்னு கேட்டேன்னாக்க, மாதாகரம்னு மறுவிடுத்து என்னென்னா மான் தங்கிய அகரம் அப்படிங்கிறது இன்றைக்கி மாதாகரம் அப்படின்னு மாறிடுது. அப்புறமா மானல்லூர் அப்படின்ட்டுருக்கு, அந்த ஊரோட பேர் மானல்லூருங்கிறது கிடையாது, மான் நல்லூர் அப்படின்ட்டு. அப்புறமா புள்ளமாங்குடி அப்படின்னு ஒரு ஊர், அது வந்து புள்ளி மான்குடி அப்படிங்கிறது தான் அந்த ஊரோட நிஜ பேர். அதே மாதிரி மட்டியாந்திடல் அப்படின்னு ஒரு பேர். இந்த மட்டியாந்திடல் அப்படிங்கிறது மான் மேய்ந்த திடல்ங்கிறது மருவி இன்றைக்கி மட்டியாந்திடல்னு ஆயிடுத்து அப்படின்னு கேட்கும்போது மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த தில தர்ப்பணபுரி எப்படி சதலபதி அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் ஆயிடுதோ, அந்த மாதிரி மட்டியாந்திடல்ங்கிறது வந்து சொல்லப்படுறக்கோ இடத்தோட நிஜ பேர் வந்து மான் மேய்ந்த திடல். அதுமாரி பெருமான் குடி அப்படிங்கிறது பெருமாங்குடி அப்படின்னா இருக்குது. பெருமான்கள் நல்லூர் அப்படிங்கிற இடம் வந்து பெருமாக்க நல்லூர் அப்படின்னா எடுத்து, மான் தங்கிய கரை அப்படிங்கிற ஊர் வந்து மாதங்கரை அப்படின்னா எடுத்து, மாய மான் பேட்டை அப்படிங்கிற ஊர் வந்து இன்னைக்கு நாயகன் பேட்டை அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியுது. ராமன் சேர்ந்த இடம் அந்த இடத்த வந்துட்டு இன்னைக்கு சேர்ந்த மங்கலம் அப்படிங்கிறார். அதே மாதிரி மான வளச்ச மங்கலம் அப்படிங்கிறது தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, வளத்த மங்கலம் அப்படின்னு ஆயிடுது. இந்த மாதிரி இப்போ இந்த ராமாயணத்தோட தொடர்புடைய ஊர்களோட பேர்கள் எல்லாம் அழிஞ்சின்னு இருக்கு. இந்த ஊரை சேர்ந்தவா, இந்தந்த ஊரை சேர்ந்தவாளே அவளோட ஊர் பேரை திருப்பி பழையபடி கூப்பிட்டு அந்த ஊரோட பேரை நிலநாட்டணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு ஆசை. இதெல்லாம் வந்து நடக்குமாங்கிறது தெரியல, ஆனால் எல்லாரும் மனசு வச்சா நம்ம எல்லாருமே எழுதி போட்டு நம்ம எல்லாருமே முயற்சி எடுத்து அந்தந்த ஊர்களுக்கு உண்டான நிஜ பெயர்களை திருப்பி நிலைநாட்டி இந்த பூமி வந்து ராமர் நடந்த இடங்கள், ராமரோட சம்பந்தப்பட்ட இடம்ங்கிறதுனால அதுக்குண்டான மரியாதையும் அதுக்குண்டான விழிப்புணர்வையும் தெரியப்படுத்தணுங்கிறத இந்த பதிவில் நான் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோளாக கொடுக்குறேன். அதை தவிர இந்த ஊரில் ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. இந்த பெருமாள் கோவிலில் இருக்கிற சுவாமி வந்து சுவாமிக்கு, பெருமாளோட அம்சமாக இருக்கிற சுவாமிக்கு ராமர் மனுஷனாக ஜென்மம் எடுத்தபடியாக மனுஷனாக செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் ஒன்றான அங்க பிரதர்ஷனம் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது இந்த பெருமாள் கோவிலோட விசேஷமாக இருக்குது. அப்போ இந்த ஊருக்கு, இந்த பொன்மான் மேய்ந்த நல்லூருக்கு போக சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக இந்த காசி விசாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாதர் அந்த சுவாமி சுவாமியோட சன்னதி வாசல்லையே பிள்ளையார் இருக்கார். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு பிள்ளையார் சிலை, அந்த பக்கத்தில் முருகர் சிலை இருக்கிறதையும் பார்த்தேன் நான். அவளுக்கும் எல்லாரையுமே தரிசனம் பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த பெருமாள் கோவிலில் போயிட்டு அந்த அந்த ஸ்தலத்தில் ராமர் தன்னுடைய உடம்பு உருண்டு போய், அதாவது அங்க பிரதர்ஷனம், தன்னுடைய உடல் அப்படியே அங்கங்கள் எல்லாம் தரையில் படுற மாதிரி பிரதட்சணம் வந்தார் அப்படிங்கிற அந்த ஸ்தலத்தில் போய் அந்த பெருமாளோட அனுகிரகத்தையும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம். தேங்க்யூ.